السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1440 ஷாபான் மாதம் 28 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் முஹ்சின் அல் காசிம் அவர்கள் ஷஹரு ரமதான், ரமதான் மாதம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய வழிகாட்டலை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்விலே நாட்கள் நம்மை கடந்து செல்கின்றன, இரவுகளும் நம்மை கடந்து செல்கின்றன, வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் என்று ஒவ்வொன்றாக நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றன. அடியார்களும் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். நல்லடியார்கள், நல்லமல்கள் செய்தவர்கள் அல்லாஹ்வை அண்மித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அல்லாஹ்வை நெருங்குவதற்கான நல்லமல்கள் செய்ய கிடைப்பதென்பது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருளாக கருணையாக இருக்கின்றது. எனவே நல்ல காலங்கள், நன்மைகளை கொள்ளையடித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது இவைகளை நல்லடியார்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்வார்கள். எனவே நன்மையின்பால் போட்டி போட்டு கொள்ளுங்கள், நன்மையின்பால் முன்னேறி செல்லுங்கள். நாம் இருக்கக்கூடிய மாதம் ரமலானை அண்மித்திருக்கின்ற காலமாக இருக்கின்றது. எனவே ரமலான் பிறை கண்டுவிட்டால் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே அருள் புரியப்பட்ட ஒரு காலத்தை, அருள் புரியப்பட்ட ஒரு நேரத்தை மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனை வரவேற்பதற்காக மகிழ்ச்சியுடன் தயாராகி கொண்டிருப்பார்கள். இந்த ரமலான் மாதம் அடைய கிடைப்பதென்பது அல்லாஹுடைய கருணையாக அருளாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியாக உலகத்துக்கு அனுப்பப்பட்டது இந்த ரமலான் மாதத்திலேதான். அல் குர்ஆன் இறக்கப்பட்டதும் இந்த ரமலான் மாதத்திலேதான். ரமலான் மாதம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். எனவே அதனுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதுகளும் நன்மையை கொள்ளையடித்து கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களாக இருக்கின்றன. எல்லா நிலைகளிலும் அடியான் அந்த மாதத்தை பயன்படுத்துவதனூடாக அருமையான, மிகவும் பெருமதியான நன்மைகளை கொள்ளையடித்து கொள்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுபகாரம் செய்வது, தர்மம் செய்வது, அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு கோருவது, பாவ மன்னிப்புக்கான குற்ற பரிகாரங்களை எதிர்பார்த்திருப்பது, பகலிலே நோன்பு நோட்பது, இரவிலே நின்று வணங்குவது, தொழுகையை முறையாக நிறைவேற்றுவது, அல் குர்ஆனை ஓதுவது, இந்த மாதத்திலே சுவர்க்க வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரக வாயில்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, அந்த இரவு ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு இரவை இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எவன் ஒரு மனிதன் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இதுபோன்ற பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றானோ அவனை போன்ற துர்ப்பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, ரமலான் மாதம் என்பது நன்மையில் போட்டி போடக்கூடிய, முண்டியடித்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கின்றது. உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொள்வது, பாவத்திலிருந்து பரிசுத்தமாகுவது, நன்மைகள் பன்மடங்காக அதிக மடங்காக கொடுக்கப்படுவது, பாவங்கள் மன்னிக்கப்படுவதெல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு தொழுகையை தொழுது இரண்டாவது தொழுகையை நிறைவேற்றுகின்ற வரும் வரை இடைப்பட்ட காலத்துக்கு அல்லாஹ் குற்ற பரிகாரமாக ஆக்குகின்றான். ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னும் ஒரு ஜும்ஆ வரை, ஒரு ரமலானிலிருந்து இன்னும் ஒரு ரமலான் வரை இடைப்பட்ட காலத்துக்கு அல்லாஹ்
பெரும் பாவங்களை தவிர்த்த சிறிய பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே முஸ்லீம்கள் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் உண்டான இந்த நோன்பை நோட்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நோன்பை பொறுத்தவரையிலே உண்மையிலே இந்த மார்க்கத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வெளிரங்கமான ஒரு ஒரு அனுஷ்டானமாக இந்த நோன்பு இருப்பதை காணலாம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தினர்களை ஒரே உம்மத்தினர்களாக வைத்திருக்கின்றான். அனைவர்களும் வணங்கக்கூடிய ரப் கடவுள் அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான். எனவே ரமலான் மாத பிறை தென்பட்டு விட்டால் முஸ்லீம்கள் அனைவர்களும் ஒரே நேரத்தில் நோன்பு நோக்கக்கூடிய காட்சியை நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அருமையான சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்வதனூடாக அல்லாஹுடைய இறைநேசர்களாக அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்களாக மாறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே தொழுகையை முறையாக பேணி உரிய நேரத்திலே நிறைவேற்றுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். தொழுகை என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனது வாழ்விலே தொழுகை என்பது எந்த சந்தர்ப்பத்திலும் அவனை விட்டு அகல முடியாத நீங்க முடியாத ஒரு விடயமாகத்தான் தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே ஆண்கள் ஜமாஅத்துடன் நிறைவேற்ற வேண்டியது கடமையாக இருக்கின்றது. வீடுகளிலே கடைத்தறிகளிலே தொழுவதை விட ஜமாஅத்துடன் நிறைவேற்றப்படுகின்ற தொழுகைக்கு 27 மடங்கு சிறப்பித்து கூறியிருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த நோன்பை நாம் தொழுகையை உறுதிப்பட தொழுவதற்கான ஒரு பழக்கத்திலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எவன் ஒரு மனிதன் ரமலானிலே அல்லாஹுவை விசுவாசம் கொண்ட நிலையிலே அல்லாஹுவிடத்திலே நன்மை எதிர்பார்த்த நிலையிலே யார் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்கள் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இது புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது எந்த ஒரு மனிதன் இரவிலே இமாம் பிரிகின்ற வரும் வரைக்கும் இமாம் சலாம் கொடுக்கும் வரும் வரை இமாமுடன் சேர்ந்து யார் நின்று வணங்குகிறார்களோ அவருக்கு அன்று இரவு நின்று வணங்கிய நன்மை எழுதப்படும் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதத்திலே ஜகாத் அதே போன்று தர்மங்கள் கொடுப்பதை நாம் வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஜகாத்தின் மூலமாக நமது பொருளாதாரம் தூய்மை பெறுகின்றது. அதே போன்று நமது உள்ளம் பரிசுத்தம் பெறுகின்றது. இந்த பொருளாதாரத்திலே பரிசுத்தம், நமது உள்ளத்திலே பரிசுத்தம், நமது குழந்தைகளே பரிசுத்தம் என்பதை இந்த ஜகாத்தினூடாக நாம் கண்டு கொள்ளலாம். இந்த ஜகாத் தர்மம் கொடுப்பதனூடாக நமக்கு வரக்கூடிய எத்தனையோ பலாய்கள் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் இதனூடாக இல்லாமல் ஆக்குவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக கூறுகின்றார்கள். யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, நீ அல்லாஹுக்காக செலவு செய்வாயாக, உனக்கு நான் செலவு செய்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுசிலே கூறக்கூடிய செய்தியை நாம் புகாரி முஸ்லிமிலே பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாளைய மறுமையிலே ஒவ்வொரு மனிதனும் அவன் கொடுத்த தர்மத்தின் நிழலிலே இருப்பான் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே காணலாம். எனவே நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் நமக்கு துணையாக உதவியாக இருக்கும் என்பதை நாம் காணலாம். அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலே நோன்பாளிகளை நோன்பு திறக்கச் செய்வது, நோன்பாளிகளுக்கு கொடை வழங்குவது, ஏழை எளியோருக்கு உதவுவது, இது போன்ற நல்ல வணக்கங்களை செய்வதற்கு இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரமலானிலே பிரார்த்தனை புரிய வேண்டும். எவன் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றானோ அந்த கேட்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் நிறைவேற்றிக் கொடுக்கின்றான். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமலான் மாதத்திலே மிகவும் கொடை வழங்கக்கூடிய கொடையாளியாக இருந்ததை நாம் ஹதீஸ்களிலே காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு என்பது ஒரு முக்கியமான, இந்த ரமலான் மாதத்துக்கே உரியதாக இந்த நோன்பு இருப்பதை நாம் காணலாம். இந்த நோன்பின் மூலமாக நாம் இறை அச்சத்தை, தக்குவாவை, அல்லாஹை அச்சப்படக்கூடிய தன்மையை நாம் நடைமுறையிலே பழக்கப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாகத்தான் இந்த நோன்பு இருப்பதை நாம் காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவிலே 183 வசனத்திலே கூறுகின்ற போது, யா ஐயுஹல்
அல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், இதனூடாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக மாறலாம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பின் மூலமாக இறையச்சத்தை தன்னகத்தை நடைமுறையிலே பழக்கப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக நோன்பு இருப்பதை நாம் காணலாம். நோன்புக்குரிய கூலியை நாம் மட்டிட்டு கூற முடியாத அளவுக்கு அல்லாஹ் மிக வெகுமதியான கூலிகளை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றான். ஹதீஸில் குதீஸிலேயே வரக்கூடிய ஒரு செய்தி, குல்லு அமல் இபினி ஆதம லஹு இல்ல சோம், ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் உரிய கூலி அவனுக்கே உரியது. இல்ல சோம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹூலி, நோன்பு எனக்குரியது, வஅன அஜிஸீபி, அதற்குரிய கூலியை நானே கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தன்னகத்தை அதை சொந்தமாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்றுதான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எவனொரு மனிதன் இறை விசுவாசியாக இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹுடத்திலே நன்மை எதிர்பார்த்த நிலையிலே யார் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று இந்த நோன்புடைய சிறப்பை பார்ப்போம் என்றால், இந்த நோன்பு ஒரு அடியானுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய கெட்டவைகளை கெடுதிகளை தடுப்பதற்குரிய ஒரு கேடயமாக இருப்பதை நாம் காணலாம். அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயமாகும். பாவங்கள், விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க செயல்கள் நடைபெறுவதை விட்டும் நோன்பு அந்த அடியானை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருப்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த ரமலானிலே நிறைவேற்றப்படக்கூடிய நல்ல வணக்கங்கள் ஒன்றுதான் ரமலானிலே உம்ராவை நிறைவேற்றுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்ற போது, இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதை பற்றி கூறுகின்ற போது, ஃபஇன்ன உம்ரதன் ஃபீ ரமலான ஹஜ்ஜா, ரமலான் மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய உம்ரா ஒரு ஹஜ்ஜை போன்றதாக இருக்கும் என்று நபி அவர்கள் ரமலானுடைய உம்ராவை சிறப்பித்து கூறியிருப்பதை காணலாம். அதே போன்றுதான் இந்த ரமலான் மாதத்திலே அல் குர்ஆனை ஓத வேண்டும். அல் குர்ஆன் என்பது படைப்பினங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, ஒரு சாட்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். எனவே இந்த அல் குர்ஆனுடைய வாசகங்கள், அல் குர்ஆனுடைய வார்த்தைகள், அதனுடைய தெளிவான கருத்துக்கள் நமது உள்ளத்திலே விளக்கத்தையும் தெளிவையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால் இதை தவிர வேறு வழியே கிடையாது. அவன் ஒளி பெற வேண்டுமென்றால் இதனூடாகத்தான் தெளிவான ஒளிவான வழிகளை அவன் தெரிந்து கொள்ளலாம். எவன் ஒரு மனிதன் குர்ஆனை அண்மித்ததாக, குர்ஆனுடன் இருக்கின்றானோ அவன் சிறப்பு பெறுகின்றான். எவன் அதனை வாழ்விலே எடுத்து நடக்கின்றானோ சங்கைக்குரியவனாக மாறுகின்றான். குர்ஆனை ஓதுவது ஒரு நன்மைக்குரிய விடயமாக இருக்கின்றது, நேர்வழியை பெறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனை படிப்பது, அதனை விளங்குவது நாம் உறுதியாக இருப்பதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். எனவே அல் குர்ஆனை பற்றிய அறிவு என்பது நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது. அதே போன்று அல் குர்ஆனை படித்து கொடுப்பது, அல் குர்ஆனின்பான் அழைப்பதென்பது ஒரு நல்லடியார்களுடன் இருக்கக்கூடிய ஒரு பெருமதியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கேடயமாக, ஒரு பெருமதியான விடயமாக இருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்திலே தான் அல் குர்ஆன் இறக்கப்பெற்றது. எனவே இந்த மாதத்திலே அதிகமாக குர்ஆனை ஓதுவது, அதனை விளங்க முற்படுவது, அதனை கற்றுக்கொள்வது, அதனை கற்றுக் கொடுப்பது, அது அழைக்கக்கூடிய அழைப்பின்பால் நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது, இவைகளெல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய நல்ல விடயங்களாக இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் மரணித்த அந்த வருடத்திலே இரண்டு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்கள் ஒன்றுதான் பிரார்த்தனை. துவா கேட்பதென்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றன. எனவே நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக பிரார்த்தனை புரிய வேண்டும். இந்த துவாவின் மூலமாக எத்தனையோ விடயங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எனவே நமது கஷ்டங்கள்,
துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் துவா கேட்போம் என்றால் நோன்பாளிகளுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹிலே அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நோன்பாளி இரவிலே பகலிலே வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போது, நோன்பு திறக்கின்ற நேரத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போது, பகலிலே நோன்பாளியாக பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் துஆவை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கின்றது என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, உண்மையிலே அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் அருளை பெற்றவர்கள் யார் என்று சொன்னால், வானத்துடைய கதவுகளை யார் அதிகம் தட்டுகின்றார்களோ அவர்தான் அல்லாஹ்வினால் இறைநேசத்துக்கு உள்ளானவர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இருகரமேந்தி வானத்துடைய கதவுகளை தட்டுகின்ற போது அது இரவிலானாலும் பகலினானாலும் அவன் அல்லாஹ்வுடைய அந்த வானத்தின் கதவுகளை தட்டுகின்ற போது அவன் அல்லாஹ்வுடைய இறைநேசனாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவனாக மாறுகின்றான். எனவே அதே போன்றுதான் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது அல்லாஹ்வை திக்ரு செய்வது ஒரு வணக்கமாக இருக்கின்றது, நாவுக்கு இலகுவான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அதிகமதிகம் நமது நாவை அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாற்றமாக கெட்ட விடயங்கள் தேவையற்ற விடயங்கள் விரும்பத்தகாத விடயங்களை பற்றி நமது நாவுகளினால் பேசி பேசி பாவங்களை நாம் ஈட்டிக்கொள்ளாமல் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலே நமது நாவை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் மனித உரிமைகள் விடயத்திலே மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும். பிறருடைய விடயங்களை விட்டும் நாம் அலசி ஆராயாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பர் மேடையிலே ஏறுகின்ற போது அவர்கள் ஆமீன் கூறிய ஹதீஸை நாம் அடிக்கடி கேட்கின்றோம். நபி அவர்கள் கூறினார்கள், எவன் ஒரு மனிதன் பெற்றோர்களை அடைந்து வயது முதிர்ந்த நிலையிலே ஒருவரை அல்லது இருவரையும் அடைந்து அவர்களூடாக யார் சுவர்க்கம் நுழையவில்லையோ அவனுக்கு கேடு உண்டாகட்டும், அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்க நபி அவர்கள் ஆமீன் கூறிய செய்தியை நாம் முஸ்லீமிலே நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களை நாம் நல்ல முறையிலே கவனித்து அவர்களுடைய அன்பையும் அரவணைப்பையும் அவர்களுடைய பொருத்தத்தையும் பெற்று அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் குடல்வாய் ஜனங்களை உறவினர்களை சேர்ந்து நடக்க வேண்டும். உறவினர்களை சேர்ந்து நடப்பதென்பது அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கின்றது. அதே போன்று எவன் ஒரு மனிதன் உணவிலே அபிவிருத்தியை விஸ்தீரத்தன்மையை எதிர்பார்க்கின்றானோ அவன் குடும்பத்தினரை சேர்ந்து நடக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே குடும்பத்தினர்களை சேர்ந்து நடப்பது உறவினர்களை அரவணைப்பது நமது வாழ்வாதாரம் அபிவிருத்தி அடைவதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே முழுமையாக அல்லாஹுக்கு வழிபடுவதிலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே இந்த நோன்பை நாம் நடைமுறையிலே பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நோன்பு நோற்ற நிலையிலே விரும்பத்தகாத நோன்பை முறிக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளும் எம்மில் ஏற்பட்டு விடாமல் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் முன்னோர்களான நல்லவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையிலே பள்ளிகளிலே அதிகமான நேரங்களை கழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், நஹ்ஃபது சியாமனா வலா நக்தாபு அஹதா, எங்களது நோன்பை நாங்கள் பாதுகாத்து கொள்கின்றோம், நான் பிறருடைய விடயத்திலே பேசி புறம் பேசுதல் கோல் சொல்வதை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அதே போன்று இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது, ஒவ்வொரு மனிதனும் நோன்பு நோக்கின்ற போது நமது நாவின் மூலமாக எந்த தீங்கும் ஏற்பட்டு விடாத அளவுக்கு நமது நாவை பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் இறை விசுவாசத்துடன் அல்லாஹுக்கு பொருத்தமாக நிறைவேற்றுவதற்கு தூய்மையான இஹ்லாசுடன்
கலப்பற்ற எண்ணத்துடன் நிறைவேற்றுவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நபி அவர்கள் காட்டித்தந்த முறைப்படி எல்லா வணக்கங்களையும் அமைத்து கொள்ள வேண்டும். மாறாக வளமை போன்றோ அல்லது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அல்லது பிறபல்யம் பெற வேண்டும். முகஸ்துதிக்காக எந்த வணக்கத்தையும் நாம் செய்துவிடாமல் அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்துடன் நபி அவர்கள் காட்டிய முறைப்படி வணக்கங்களை அமைத்துக் கொள்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். எப்போதோ இறை விசுவாசத்துடன் இந்த வணக்கங்கள் முழுமை பெறுகின்றதோ அப்போது அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பு தருவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான். எனவே எல்லா வணக்கங்களையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றுகின்ற என்ற எண்ணத்துடன் அடுத்ததாக நபி அவர்கள் காட்டிய முறைப்படி நிறைவேற்றுவதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாம் உலகத்திலே இருக்கின்ற போது உலகத்திலே நாம் சந்தோஷமாக கவலையாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மை விட்டு பிரிந்துவிடும், நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவோம். எனவே ஒரு மனிதன் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அது குறுகியதாக இருந்தாலும் அல்லது அதிகமானதாக இருந்தாலும் நமது வணக்கங்கள் முற்றுப்பெற்றுவிடும். அதே போன்று அல்லாஹுவை சந்திக்கின்ற போதோ நாளை மறுமையிலே எந்த சொத்துக்களும் எந்த குழந்தைகளும் அங்கே பயன் தரமாட்டாது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், தூய்மையான உள்ளத்துடன் யார் அல்லாஹ்விடத்திலே வருகின்றார்களோ அல்லாஹுவை சந்திக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். எனவே நமது உள்ளத்தை தூய்மையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே தூய்மையாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி தௌபா செய்து நமது பாவக்கரைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலே எனது நேரங்களையெல்லாம் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே நபியவர்கள் காட்டிய முறைப்படி நிறைவேற்றுவேன் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு உறுதிப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாறாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறிக்கப்பட்ட அந்த வாழ்வு நம்மை விட்டு முடிந்து போகும். எப்போது அது முடியும் என்பது நாம் யாரும் அறியாத விடயமாக இருக்கின்றது, அல்லாஹ் மாத்திரமே அறிந்த விடயமாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நேரங்களையும் ஏமாந்து விடாமல் நன்மையான விடயங்களை செலவு செய்வதற்கு நாம் இந்த காலத்தை ரமலானுடைய நேர பொழுதுகளை நல்ல முறையிலேயே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸிலே தான் எவன் ஒரு மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தினூடாக எவன் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்க நபி அவர்கள் ஆமீன் கூறிய ஹதீஸை நான் கேட்கின்றோம். எனவே இந்த ரமலான் மாதத்தை நமது பாவ கரைகளுக்கு பாவத்திலிருந்து விமோசனம் பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்ற நிலையிலே எவன் கெட்ட வார்த்தைகளை விட்டுவிடவில்லையோ அதனூடாக அவன் எந்த பிரயோஜனத்தையும் அவன் அடைந்து கொள்ள மாட்டான். எனவே அவன் பசித்திருப்பது தாகத்திருப்பது மாத்திரம்தான் அவனுக்கு எஞ்சுமே அல்லாமல் அந்த நோன்பினூடாக எந்த பிரயோஜனத்தையும் அவன் அடைய மாட்டான். எனவே நாவை நாம் கெட்ட விடயங்களை விட்டும் நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மிகவும் பிரதானமான விடயமாக முக்கியமான விடயமாக இருக்கக்கூடியது தான் அல்லாஹுவை திக்ரி செய்வது, அல்லாஹுவை ஞாபகம் செய்வது, அல் குர்ஆனை ஓதுவது, இரவிலே நின்று வணங்குவது, நல்லவர்களுடன் சேர்ந்து நடப்பது, அறிஞர்களுடைய மஜ்லிஸிலே இருப்பது, இது போன்ற விடயங்கள் நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. எனவே ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்திலே நல்லமல்கள் செய்து அல்லாஹுடைய இறையன்பை பெற்று நாளை மறுமையிலே ஃபிர்தௌசுல் ஆலா என்ற சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.